தங்கச்சி. அண்ணே. தங்கச்சி எங்கம்மா போன, எங்கம்மா இருந்த? அண்ணே இவர்தான். ஏண்டா ராஸ்கல், எல்லாம் மூணு வேலை தானா? உன்னால்தான் ஜெயிலுக்கு போனேன். இப்போ என் தங்கச்சியை கடத்த பாக்குறியா? விடவேண்ணே, அவர் இல்லையா உங்க தங்கச்சியை நீங்க பாத்துக்கவே முடியாது. அதை விட முக்கியமான விஷயம், உங்க அம்மா ஒருத்தன் கொண்டு சொன்னியே, அவனை நான் பார்த்தேன். என்னது? நீ பாத்தியா? முதல்ல அவன் கிட்ட என்ன கூட்டிட்டு போ. தியாகு, முதல்ல தங்கச்சியை என் ஷெட்ல இறக்கி விட்டு அப்புறம் அங்க போவோம். வாங்க. நீ உட்கார்மா. நம்ம தொழிலே பிரச்சனைக்காக தொடர்ந்து 24 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்து உலக சாதனை புரிந்திருக்கிறார். அன்னாரின் சேவை பாராட்டி அஞ்சலி செலுத்துவதற்காக. என்னது அஞ்சலியா? என்னையா அஞ்சலி, பத்மினி, ராகினின்னு பழைய நடிகையெல்லாம் சொல்லிக்கிட்டு புது நடிகையா சொல்லுங்கய்யா? அம்பிகா, நளினி, ரேவதினு அப்படி ஒரு போடு போடுங்கய்யா. மன்னிக்கவும், அன்னாரின் சேவையை பாராட்டி உண்ணாவிரதத்தை முடித்து வைப்பதற்காக வக்கீல் ரகுபதி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார், வந்து கொண்டிருக்கிறார், வந்து கொண்டிருக்கிறார். அமைதி, அமைதி, அமைதி. இப்பொழுது வக்கீல் ரகுபதி அவர்கள் உங்களிடம் பேசுவார். என்னை பத்தி கொஞ்சம் நல்லா பேசுங்க. பெரியோர்களே, நண்பர் புண்ணியகோடி அவர்கள் ஒரு நல்ல விஷயத்திற்காக ஒரு நாள் உண்ணாவிரதம் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த லட்சியம் நிறைவேறவில்லை. ஆகையால் அவர் குறைந்தது 100 நாளாவது உண்ணாவிரதம் இருக்க வேண்டும். 100 நாளா? ஏங்க, 100 நாள் 6 மாசம் ஆச்சே. 3 மாசம். இந்த வருஷம் அதை அப்படி மாத்திட்டாங்களா? ஏங்க, உண்ணாவிரதத்தை முடிச்சு வைக்க கூப்பிட்டனா இல்ல என் கதையவே முடிச்சு வைக்க கூப்பிட்டனா? நண்பர் உண்ணாவிரதம் இருந்தது போதும், இன்னைக்கு ஏதாவது பழரசத்தை கொடுத்து முடிச்சிட சொல்லுங்க. நீங்க நல்லா இருப்பீங்க மாணிக்கண்ணே. குடிக்கிறீங்களா? பிராந்தியா, விஸ்கியா, பழரசையா? பழக்கத்துல சொல்லிட்டேன். என்னது மஞ்சள் கலரா இருக்கு? ஜிஞ்சரா? ஊருகா இருக்கு? நீங்க உண்ணாவிரதம் இருக்கீங்க. இங்க தாண்டா இறங்கணும், ஆனா எங்க போனான் தான் தெரியல. என்னப்பா, நம்ம பார்ட்னர் காளி பார்ட்னர்ஷிப் பணம் கொடுத்தாரு, இந்த வருஷம் கொடுக்கவே இல்லையா? ஏன் கொடுத்துருவாருங்க, கொடுத்துருவாருன்றியா? இதே மாதிரிதான் 1947 பஞ்சாப்ல. ஐயா நேரமாச்சு, அப்ப நான் போயிட்டு வரட்டா? அறுக்கிறேன்னு அவனே போயிட்டான். இந்த பேச்சு ஒரே குழப்பமா இருக்கு. இப்பதான் மேடையில பார்த்தோம், அதுக்குள்ள எப்படி இங்க வந்தான்? இதுல ஏதோ மர்மம் இருக்கு. ஒண்ணு செய், நீ நேரா புண்ணியகோடி வீட்டுக்கு போ, நான் வக்கீல் ரகுபதி வீட்டுக்கு போறேன். என்னன்னு உண்மையை கண்டுபிடிச்சிடலாம். சீக்கிரம் புறப்படு. நீயா? நீ எங்க இங்க வந்த? மீனா, உன் கூட பேச நான் தயாரா இல்ல. நீ ஒரு திருட, உன் ஃப்ரெண்ட் ஒரு திருட, மரியாதை எங்கிறது வெளியே போ. மீனா, சந்தர்ப்ப வசத்தால தான் அப்படி ஆயிட்டோம். உண்மையான திருட உங்க அப்பா தான். என்ன சொல்ற? அங்க நடந்தது என்ன? உங்க அப்பா வரும் பாரு. லியா, இங்க எதுக்கு வந்த? நான் தூண்லயும் இருப்பேன், துரும்புலயும் இருப்பேன். உனக்கும் காளிக்கும் சம்பந்தம் உண்டுன்னு என்கிட்ட ஆதாரம் இருக்கு, அதை நிரூபிக்க வந்திருக்கேன். உங்ககிட்ட 1000 ஆதாரம் இருக்கலாம், நான் அரசியல்வாதி, ஜனங்களும் நீ உயிரோட இருக்கிறதா நம்புவாங்க. நீ உயிரோட இருந்தா தான் அதை நம்புவாங்க. உன் உயிரையே நான் எடுத்துட்டா? உன் பெத்த மகன் நிக்கிறா, என்ன சொல்லு பாப்போம். எனக்கு ஒரு ஆபத்து வந்ததுன்னா சொந்த பந்தங்களை பத்தியே நான் கவலைப்பட மாட்டேன். நீ சரியான அரசியல்வாதிரா. அப்பா, அப்பாவா? எனக்கு ஆபத்து வர்ற நேரத்துல பெத்த மகளா இருந்தாலே கவலைப்பட மாட்டேன். நீ தெருவில கண்டெடுத்த பொண்ணுதானே? தெருவிலையா? ஆமா, முதல்ல இவளை சுடுவேன், அப்புறம் உன்னை சுடுவேன். பாவப்பட்ட ஜென்மங்கள். சார், புண்ணியகோடிக்கு உங்களுக்கு என்ன சார் சம்பந்தம்? அவர் ஒரு அரசியல்வாதி, நான் ஒரு வக்கீல், அவ்வளவுதான். ஆமா, இதெல்லாம் நீ ஏன் கேக்குற? இத பாருங்க, புண்ணியகோடிக்கும் அந்த காளிக்கும் தொடர்பு இருக்கு. அந்த காளிதான் எங்க அம்மாவை கொலை செஞ்சவன். அவன் வலது கையில ஒரு நெருப்பு காயம் இருக்கு. தம்பி, உங்க அம்மா பேரு? லட்சுமி. ஆமா, உங்க அம்மா எங்க வேலை செஞ்சாங்க? எங்க அம்மா ஒரு வக்கீலோட வீட்டுல வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த வக்கீலோட மனைவிய அந்த காளி கொன்னுட்டான், அதை எங்க அம்மா பாத்துட்டாங்க. அதனால அந்த பாவி காளி எங்க அம்மாவையும் கொலை செஞ்சிட்டான். ஏன்பா, நீ லட்சுமி பகவான் தியாகுவா? ஆமா,
தியாகு, தியாகு, உங்க அம்மா லட்சுமியோட சாவுக்கு காரணமான அந்த காளிதான்ப்பா. என் பையனையும் பொண்ணையும் என்கிட்ட பிரிச்சுட்டான். என் பையன் அவன் வளர்த்துக்கிட்டு வர்றான், ஆனா என் பொண்ணு மீனா அவ எங்க இருக்காளோ என்ன ஆனாலும் தெரியலப்பா. சார் வாமா. என்ன விஷயம்? ஆமா, உங்க அப்பா புண்ணியகோடி. ஐயா நீங்க தப்பா நினைக்காதீங்க, புண்ணியகோடி உங்க அப்பா இல்ல, இது வளப்பு பொண்ணு. ஆமா, எங்களையே சுட்டாரு, நாங்க தப்பிச்சு வந்துட்டோம். இந்த போட்டோ எப்படி இங்க வந்துச்சு? ஏமா இல்ல, இது நான் சின்ன வயசுல இருக்கும்போது எடுத்துக்கிட்ட போட்டோ வச்சேன். என்ன சொல்ற? இது உன் போட்டோ? என் பொண்ணு போட்டோ? ஆமா மீனா, மை டாக்டர். அப்பாவா? மீனா. அப்பா. மீனா. அப்பா. தியாகு, இவதான் என் பொண்ணு மீனா. அம்மா. என் தியாகு, உன் தங்கச்சி சாந்தி அவ இப்ப எங்க இருக்க? இதே ஊர்ல டாக்டர் சேகரங்கிற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருந்தான். நான் ஒரு நாள் என் தங்கச்சியை பார்த்தேன். என்னையும் என் தங்கச்சியோட உறவையும் களங்கப்படுத்தி அந்த டாக்டர் என் தங்கச்சியை வீட்டை விட்டு விரட்டிட்டான். இப்ப என் தங்கச்சி வாழா வெட்டியா ரவியோட கார் ஷெட்ல தான் இருக்கா. தியாகு நீ கவலைப்படாத, டாக்டர் சேகர் எனக்கு நல்லா தெரியும். இஸ் எ நைஸ் மேன். அவர் மனசுல சந்தேகத்தை போக்கி உன் தங்கச்சி அவரோட வாழ வைக்கிறேன். இந்த நல்ல நேரத்துல காளிகிட்ட மாட்டிட்டு இருக்கிற என் பையன் எனக்கு கிடைச்சிட்டா நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேன் தெரியுமா? ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்களையும் உங்க பையனையும் ஒன்னா சேர்த்து விட்டுறேன். அந்த காளியுடைய ஃபியூஸ் அத்துறேன். அவங்க மரத்துல இருந்து பழத்தை பறிக்கிறதுக்குள்ள நம்ம வேற ஏ அறுத்துலாம். கரெக்டா சொன்ன ராஜா, இப்பதான் என் மூளைக்கும் வேலைக்கு நேரம் வந்திருக்கு. சங்கர் என்ன பாஸ்? நாளைக்கு வர சித்தி விநாயகர் கோயிலுக்கு வக்கீல் அவசியம் வருவான். அவன் தான் அந்த கோயிலுக்கு தர்மகர்த்தா. அவன் வந்த உடனே அப்பான்னு கட்டி பிடிச்சுக்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். குமுடா. இது குமுடமா? செலாம் அடிச்சா போதாது. எடுத்துங்க. அட நெத்தியில இட்டுக்கடா. ஐயோ இது நம்ம நெத்திக்கு மேட்ச் ஆகாது, அங்க போய் சப்ளை பண்ணுங்க. பிள்ளையாருப்பா, இத்தனை வருஷமா பிரிஞ்சிருந்த என்னுடைய மகளை எங்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டேன். அதே மாதிரி என் மகன் எனக்கு கிடைச்சிட்டா வாழ்க்கையில எனக்கு எந்த குறையும் கிடையாது. அப்பா. அப்பாவா? யாரப்பா நீ? யாருப்பாவா? நான் தாப்பா உங்க பையன் ராஜா. சின்ன வயசுல காளி என்னதாப்பா தூக்கிட்டு போனா? அவங்கிட்ட நான் தப்பிச்சுட்டு வந்துட்டேன்ப்பா. என் மகன் ராஜா. அம்மா உன் கட்ட விரல் இத பாருங்கப்பா. ராஜா சந்தேகமே இல்ல. ராஜா டே இதா உன் கூட பிறந்தவர் மீனாடா, மீனா. என் எதிரிகள்லாம் கூண்டோட வந்து மாட்டிக்கிட்டாங்க. மகனே இவங்களை கைலாசத்துக்கு அனுப்பிடுறேன். என் சன் எப்படி இருக்கான்? டோன்ட் வரி, உங்க பையன் பாடியில் இருந்த புல்லட் எடுத்துட்டேன். இனிமேல் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தேங்க்யூ டாக்டர், சோ கைண்ட் ஆஃப் யூ. தேங்க்யூ வெரி மச் டாக்டர். என் பையன் மேல பட்ட குண்டை நீங்க வெளியில எடுத்துட்டீங்க. உங்க நெஞ்சில தச்சிருக்கிற முள்ள நான் வெளியெடுக்க வேண்டாமா? என்ன சார் சொல்றீங்க? சாந்தி உங்க ஒய்ஃப் தானே? அவளை பத்தி மட்டும் பேசாதீங்க, அவ ஒரு நடத்த கட்டவ. டாக்டர், சாந்திக்கும் தியாவுக்கும் கள்ள தொடர்பு இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கீங்க? தியாவு யார் தெரியுமா? யாரு? சாந்தியோட கூட பிறந்த அண்ணன். ஆமா டாக்டர், அந்த குடும்பத்தை பத்தி எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். சாந்தி ரொம்ப நேர்மையான பொண்ணு. ஒரு நல்ல பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்தீங்க, அதுக்காக உங்களை நான் பாராட்டுறேன். ஆனா உங்க சந்தேகத்தினால அந்த அபலப்பருடைய வாழ்க்கையை வீணா அழிச்சிடாதீங்க ப்ளீஸ்.
அர்ஜென்டா கோர்ட்டு போயிட்டு இருக்கேன், அப்புறமா வந்து பாக்குறேன். ப்ளீஸ் டாக்டர், டேக் கேர் ஆஃப் மை சன். இட்ஸ் மை டியூட்டி. தேங்க்யூ. தீர விசாரித்ததில் சந்தர்ப்ப சாட்சியங்களை வைத்து பார்க்கும் பொழுது வக்கீல் ரகுபதியின் மகனை ராஜாதான் திட்டமிட்டு கொலை செய்ய முயற்சித்திருக்கிறார் என்று தெளிவாக புரிகிறது. எனவே குற்றவாளி ராஜாவிற்கு 5 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. டாக்டர், என் மகனுக்கு எப்படி இருக்கு சார்? எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தோம், முடியல. சார், மனுஷன் நினைக்கிறதெல்லாம் நடக்கிறது இல்லை, நடக்கிறதெல்லாம் அவன் நினைச்சதும் இல்லை. இந்த மாதிரி நேரத்தில் நாமே நம்மளை தேத்திக்கணும், வேற வழியே இல்லை. ஹலோ, டாக்டர் சேகர் ஹியர். வக்கீல் ரகுபதி பேசணும் சார். சார், உங்களுக்கு தான் போன். யார் பேசுறது? நான் தான் காளி பேசுறேன். அட பாவி, நீயா? நான் உனக்கு என்னடா துரோகம் செஞ்சேன்? அநியாயமா ஏண்டா என் மகனை சுட்டு கொன்ன? ஓ மகனே, நான் கொன்னா அதான் கிடையாது. இப்ப இறந்தது ஓ உண்மையான மகன் இல்ல. என்னது என்னடா சொல்ற? அவன் என் மகன் இல்லையா? அப்ப என் மகன் எங்க? என் மகன் எங்க சொல்றா? சொல்லு, சொல்றா? சொல்றேன், யாருக்கு நீ கோர்ட்ல வாதாடி தண்டனை வாங்கி கொடுத்தியோ அவன் தான் உன் உண்மையான மகன். என் அண்ணனுக்கு நீ தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்த இல்ல, அந்த பழைய தீர்த்துக்கத்தாண்டா ஓ மகனுக்கு ஓ வாயாலே தண்டனை வாங்கி கொடுக்க வச்சேன். அதாண்டா காளி. ஓகே மிஸ்டர் ரகுபதி, இந்த டீடைல்ஸ் போதும், நீங்க இவரோட போய் ராஜா கூட்டிட்டு போங்க. கான்ஸ்டபிள். மிஸ்டர் ரகுபதி, எனக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்துட்டு இப்ப ஏன் என்ன ஜெயிலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்க? நீ தப்பா நினைக்கிறப்பா, நான் உன் எதிரி இல்லை. இல்ல, பாம்பு படம் எடுக்காது, அரசியல்வாதி லஞ்சம் வாங்க மாட்டான் அப்படின்னு சொன்ன நம்பறதுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. நீ என் எதிரிதான். இல்லப்பா, நம்ம குடும்பத்துக்கே எதிரி, உன்னை வளர்த்து திருடனாக்கினானே அந்த காளிதான். என்ன சொல்ற? நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான்ப்பா. காளியோட அண்ணன் மாறிக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய தண்டனையை நான் வாங்கி கொடுத்தேன், அதுக்காக அநியாயமா அவன் நம்ம குடும்பத்தையே பிரிச்சிட்டான். அப்பா, நம்ம குடும்பத்தை பிரிச்ச அந்த காளிய பழிக்கு பழி வாங்குவேன். என்ன பாவம் செஞ்ச? எதிரிக்கு மகளா பிறந்தியே, அது நீ செஞ்ச பாவம். இன்னும் கொஞ்ச நேரத்துல யமரோகம் போக போறியே, அது நீ செஞ்ச புண்ணியம். அதுக்கு முன்னால நான் பார்க்க போறேன் ஆனந்த சொர்க்கம். டாடி. ராஜா, நீயா? ஆமா. எப்படி அந்த ஜெயிலும் தப்பிச்சு வந்த? நான் புலிக்கு பிறந்தவன், பூனைக்கு பிறக்கல. அந்த ஜெயில் மட்டும் இல்ல, எந்த ஜெயிலா இருந்தாலும் சரி ஈஸியா வெளியில வந்துருவேன். வெரி குட், நல்ல சந்தர்ப்பத்துல தான் வந்திருக்க. நான் மட்டும் தனியா வரல, கூட ஒரு விருந்தாளிய கூட்டி வந்திருக்கேன். யாரு பாருங்க? அட வாயா வக்கீலே, உன் மகளை பாத்தியா? நான் எறாவத்தான் புடிச்சிட்டு வந்தேன், நீ சுறாவையே புடிச்சிட்டு வந்துட்டியே. நான் திமிங்கலம், எல்லாத்தையும் பிடிப்பேன். நீ என் கையால தான் சாகணும்னு நினைச்சேன், ஆனா விதி இவன் கையால சாகணும்னு இருக்கு. மகளே, கொள்ளிய நீ தாண்டா வைக்கணும். யாரு யாரு கொள்ளி வைக்கணும், யார் யாரு சமாதிக்க போகணும்னு எனக்கு தானே தெரியும். இவங்க சமாதி எனக்கு சாந்தி. மகளே, உன் கையாலேயே
இவங்க ரெண்டு பேரையும் சுட்டுத்தள்ளு. என்னடா பாக்குற ராஜா? என்ன இது? எல்லாரும் துப்பாக்கி கீழே போடுங்க. அப்படி சொல்லக்கூடாது இல்ல. ஏண்டா டேய், எங்க அப்பாவை என் கூட பிறந்தவளையும் என் கையால தீத்து கட்ட பாக்கறியா? உனக்கு சமாதி, எனக்கு சாந்தி. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க. ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ சொன்ன டைலாக் தான். பாப்பா நடப்பா பாப்பா போங்க.